பிறகு காலிஃப்ளவர் மசால் ரோஸ்ட்டுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்க கட் பண்ணி, மூணு பச்சை மிளகா, அது அவ்வளோ காரம் இருக்காது, ஸோ அதனால் நான் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு இருக்கு, ஒன் டீஸ்பூன் கசகசா வச்சுருக்கு. இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மிக்சி பாருங்கள், இந்த பிளேடு தான் போட்டு அரைக்க போகிறேன். இது பாருங்கள், நம்ம தேங்காய் சோம்பு கசகசா பச்சை மிளகா இதை அரைச்சமில்ல, அதை அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்குங்க. காலிஃப்ளவர் பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு காலிஃப்ளவர் என்கிட்ட சின்னதாக ஒரு அளவுக்கு இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், வெங்காயம் வந்து நான் ஒரு ஒன்றரை வெங்காயம் பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தக்காளி பாருங்கள், இது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பட்டை ரெண்டு சின்னது வச்சுருக்கேன், ஒரு பத்து கிராம்பு வச்சுருக்கேன். இது பாருங்கள், பொட்டேட்டோ நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அந்த கிரேவி போடுற மாதிரி இருந்தால் போடலாம். இது பாருங்கள், மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பட்டை கிராம்பு நான் போட்டேன், இனி வெங்காயம் போட்டலாம். இது கொஞ்சம் நல்லா குக் ஆனன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சால்ட் போட்டுக்கலாம், போட்டு நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேகணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு அப்படி வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வேகணும் பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்கு தக்காளி, ஓரளவுக்கு வெந்துருக்கு. ரொம்ப குக் பண்ணுங்கிறது இல்லை, ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் அதில் போட்டு வேக வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு மறந்துட்டேன், இப்போ நான் போட்டுக்கிறேன். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும், இந்த ராஸ் ஸ்மெல்லாம் போனோன்னு நமக்கு இந்த ராஸ் மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் காட்டுறேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது நீ அப்படியே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். மூடி வச்சுருங்க. நான் மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நான் காட்டுறேன். நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிருச்சு. இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ வச்சுருக்கோம்ல, அதை போட்டேன். இதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை போட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை மூடி வச்சிடலாம். நல்லா வதக்கி விட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம், ஏன்னா நம்மளுக்கு திக்காக தான் இருக்கணும். இது தோசைக்கு வச்சு சாப்பிட்ற தோசைக்கு துள்ளுக்களை வைக்கிறது, ஸோ அதனால் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இது நல்லா குக் ஆகட்டும், நான் மூடி வச்சிருவேன். டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இன்னும் நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கணும் நம்ம, ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற ரொம்ப ஊற்றிடாதுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு. அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். இங்கே ரோஸ்ட் ஆயிட்டுருக்கு, இப்போ நம்ம வச்சிடலாம். காலிஃப்ளவர் வச்சிடலாம்.
நல்ல சூப்பரா காலிஃப்ளவர் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்க ரொம்ப டேஸ்டியான சூப்பரான காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கு சட்னி சாம்பார் வச்சுருக்கு. தேங்க்யூ.